கடலைக்காய்க்கு 5 ஏக்கரா கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வந்து புதுச்சாவி, நீங்கள் வந்து நம்ம நெட்சரபுரத்தை வந்து ஏஜென்சியாக தெரிய கொடுத்துருக்குறீங்களா ஐயா? எந்த ஊருங்க அது? தம்பரா மனசு, அரசலூர் பக்கம், ஈரோடு மாவட்டம், கஸ்பா, கஸ்தூர்பா கிராமம். சரிங்க. சரி, அடுத்தது வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்தீங்களா? சரி, நம்ம பேர் என்னங்க சார்? சுப்பிரமணி பேர். சரிங்க சார். இப்போ எத்தனை ஏக்கர் கடலை போட்டிருந்தீங்க? 5 ஏக்கரா போட்டுருக்கு. 5 ஏக்கர் போட்டிருந்தீங்க. சரி, இப்போ எத்தனை நாள் கடலை எடுத்துகிட்டு இருக்காங்க? ஒரு 10 நாள் எடுத்துகிட்டு. 10 நாள் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்க. இப்போது நிலக்கடலை காய் வந்து உங்களுக்கு வித்தியாசம் எப்படி தெரியுது? கசாயம் வந்துங்க, பூச்சி மருந்து வரதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காய் கெட்டி வருதுங்க. சரி. கொடி வந்து உங்களுக்கு அதை விட கொடி மாட்டுக்கு நல்லா இருக்குதுங்க. சரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதில் போட்ட காய் ஈல்டு விட அது வந்து ஏக்கராவுக்கு வந்து ஒரு 5000 ரூபா வருங்க. சரி. செலவு மருந்து அடிக்கிறதுங்க. இது வந்து ஏக்கராவுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு தான் வருதுங்க. சரி. ஒரு 11 ரூபா தான் வருதுங்க. சரி. அதனால் அதை விட எங்களுக்கு வந்து இதில் ஒரு கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 12000 ரூபா லாபம் வந்துருக்குறீங்க. 5 ஏக்கரை கைப்பண்ட 60000 லாபம் வந்துருக்கு. சரி. இப்போ மொத்தமாக 5 ஏக்கராவுக்கு வந்து நம்ம நெட்சரபுரம் எவ்வளவுக்கு நீங்க வாங்குனீங்க? 5 ஏக்கராவுக்கு சேர்த்து 5 ஏக்கராவுக்கு சேர்த்து 11300 ரூபாய்க்கு. 11300 ரூபா வாங்கியிருக்கீங்க. இப்போ கெமிக்கல்ல வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளவு கூடுதலா? 25000 ரூபா வந்துருக்கு. மொத்தம் 25000 வாங்கியிருக்கோன்னு. அதுக்கு மேல எச்சு வந்தால் வந்திருக்கலாங்க, சொல்ல முடியாது. சரி. இப்போ அதுக்கு நீங்க பூச்சி மருந்து அடிச்சீங்களா? பூச்சி மருந்து அடிக்கலீங்க. சரி. என்னென்ன கொடுத்தீங்க? செட்டுங்க முதல்ல. செட்டு. ரெண்டாவது வந்துங்க என்பிகே கொடுத்தீங்க. பருப்பு காய் இது வந்து ரசாயனம் வரங்க. இதுல 9 கோடி இருக்குது. 9 கோடி. அதே மாதிரி இதுல 9 கோடி. 9 கோடி இருந்தாலும் பருப்பு காய் வந்து வெயில் எடைக்கு வந்து நல்லா இருக்கு. அடுத்து நம்ம நெட்சரபுரத்தை வாங்க போற விஷயம் என்ன சொல்றீங்க? வாங்கலாமா வேண்டாம்? ஒரு வயலுக்கு கணக்கா பாத்தோம்னா இது வந்து ஒரு வயலுக்கு வந்து 4 மூட்டை ஆச்சுன்னா இது வந்து ஒரு வயலுக்கு 5 மூட்டை. இன்னைக்கு வந்து ஒரு பொதி அதாவது 136 கிலோ ஒரு பொதிங்களா? என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு? 9000 ரூபாய்க்கு. இது வந்து August 2019 ஒரு பொதி இன்னைக்கு 9000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. 136 கிலோ. நீங்க வந்து மூட்டையை அப்படியே கடலை காயோட போட்டுருவீங்க? காயோடு காயோட போட்டு 136 கிலோ வந்தா ஒரு பொதி அந்த கணக்கு. சரி. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு 5 ஏக்கராவுக்கு வந்து 60000 லாபம் இருக்கு. அப்படி 60000 கண்டிப்பா லாபம் இருக்கு. நல்ல தீவனம் கிடைச்சிருக்கு. எந்த ஒரு விஷமும் பூச்சி மருந்தும் தீவனம் கிடைச்சிருக்கு. மத்தபடி அந்த கொடியில வந்து அந்த கசாயம் வர அடிச்சோம்னா அந்த சாம்பிராணி மாதிரி ஒரு செடி பழுத்த மாதிரி வரும். இது அதுல எல்லாம் எதுவுமே இல்லை. இதுல வந்து அசுவினி எதுவுமே விழுகல. எந்த நோவும் இல்லை. பூச்சி மருந்துக்கான வேலையும் உங்களுக்கு இதுல இல்ல. பூச்சி மருந்து கிடைக்கலங்க. இப்போ நம்ம ஊரை பயன்படுத்துறதுக்கு எப்படி இருந்தது? இந்த ஷெட்டு என்பிகே எல்லாம் ஸ்டிமிரிட்ஸ் எல்லாம் தரதுக்கு பயன்படுத்துறது ஈஸியா இருந்தது? நீங்க ஒருத்தரே போதும், ஆளே தேவையில்லை. வீட்லயே போதுங்க. அப்படியே பேரல கலந்து கலந்து கொடுத்துட்டீங்க. பேரல கலந்து கொப்பரையில கலக்கி அப்படியே சிம்பிளா பண்ணி பயன்படுத்துறது ஈஸியா போச்சு. அதனால ஒரு பெரிய வேலை இல்லை. சரி. இப்போ நீங்க நம்ம இனிமேல் அடுத்து வாங்க போற விவசாயிகளுக்கு வந்து தாராளமா வாங்கலாம். நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கறீங்க. 5 ஏக்கருக்கு வந்து நமக்கு ஒரு 60000 ரூபாய் கண்டிப்பா கிடைக்கு அப்படிங்கறீங்க. சரி ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க. தொடர்ந்து எல்லாரும் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார். சரி.